Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பூரியான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுர்க்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து mix பண்ணிரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்திக்கு மாவு பிசையது போல் பிசைஞ்சிக்கோங்க. அதே சேம் பதம்தான். இது 1-20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அது வந்து 250 ml மெஷரிங் கப் அளவு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 கப் தேங்காய் துருவல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் இப்படி பொடிசாக திருவி எடுத்துக்கோங்க. பாதி அளவு வறுபட்ட பிறகு ஒவ்வொன்றாக ஆட் பண்ணலாம். இதுக்கு கூட பொட்டுக்கடலை 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் 2 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ முந்திரி பருப்பு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிஸ்மிஸும் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது 4 ஏலக்காய் 1-2 தட்டி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டதை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1 டேபிள் இது கூட வறுத்து வச்சுருந்த அவலையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும் ஆட் பண்ணியிருந்தேன், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதுக்கு கூட உங்களுக்கு பிடித்த நட்ஸையோ எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்கள் எது சாப்பிடுவார்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கூட 1/2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சர்க்கரை அளவு உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சர்க்கரை ஆட் பண்ணணும். எனக்கு இனிப்பு அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது, அதனால் கூட 1/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். டோட்டலாட்டு 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அவலுக்கு சர்க்கரை அளவு நல்ல கரெக்டாகவே இருந்தது, அவ்வளவுதான். இப்போ நம்ம பூரணம் ரெடி ஆயிட்டு, இப்போ இந்த அச்சில் வச்சு தான் நான் வந்து பூரியான் பண்ண போகிறேன். இதில் சப்பாத்திக்கு மாவு பறத்தது போல் பறத்திக்கோங்க. இந்த அளவு மாவு உருண்டை எடுத்தால் போதும். இதை வந்து நம்ம அந்த அச்சில் வைக்கக்கூடிய அளவுக்கு சைஸ் இருக்கட்டும். ரொம்ப திக்காட்டு வேண்டாம், ஓரளவு தின்னாக இருந்தால் போதும். நான் இப்படி பறத்தது போல் பறத்து எடுத்துக்கோங்க. இந்த அச்சு எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த சப்பாத்தி பறத்திருக்கோம் இல்லையா, இதை இந்த அச்சில் இப்படி வச்சு இதுக்குள்ளால் இந்த பூரணத்தை வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி மீதி உள்ள மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியே உள்ள மாவை அவ்வளவுதான். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஷேப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அதே போல் சப்பாத்தி போல் பரத்திட்டு நம்ம அந்த அச்சு இல்லாட்டா ஒரு பாத்திரத்தில் உள்ள மூடியை எடுத்து இப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே அந்த பூரணத்தை வச்சு அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. விளிம்பு அப்படி மடக்கி விடுங்க, இப்படி மடக்கி விடுங்க விளிம்பை. அச்சு இல்லாட்டா இப்படியும் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் இதே போல் எல்லாத்தையுமே அந்த அச்சில் வச்சு பரத்தி எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஃப்ரை பண்ணக்கூடிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு
நம்ம அந்த அவ்வளவு பூரியானையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரியான் ரெடி ஆயிட்டு பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.